சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற மே 28ஆம் தேதி அன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் எனவும் மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகின்ற மே 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இதில் கழக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அதே 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலைதான் சென்னையில் கருணாநிதி சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டு கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். இந்த சூழலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கருணாநிதியின் 99வது பிறந்த நாள், உட்கட்சி தேர்தல், கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மீது அவரவர் மாவட்டங்களில் இருந்து கட்டுக்கட்டாக வந்துள்ள புகார்கள் குறித்தும் அன்றைய தினம் விசாரணை நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு திமுக தலைமை சில அதிரடி மாற்றங்களை கட்சியில் அரங்கேற்றவும் எதிர்பார்த்திருக்கிறதாம். மேலும் தற்போது திமுகவில் நடைபெற்று வரும் உட்கட்சி தேர்தலில் குழப்பம் விளைவிக்கும் நபர்களின் பட்டியல் மாவட்டம் வாரியாக தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதியின் 99வது பிறந்தநாள் விழாவுக்கு பிறகு குழப்பவாதிகள் அகற்றப்பட்டு புதுமுகங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.